ஹலோ வியூவர்ஸ், நான் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்கினேன். இது வந்து 1.5 லிட்டர். இது பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் டீலக்ஸ் அல்ஃபா ஸ்வாஷ். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குக்கரோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த லிட்டு தான். இது வந்து நல்ல ஒரு டீப் லிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பருப்பெல்லாம் வச்சோன்னா நமக்கு ஜாஸ்தி ஸ்பில்லேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து 1.5 லிட்டர். ஆக்சுவலாக இந்த சைஸுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ நான் மெயினாக சின்ன குக்கர் சூஸ் பண்ணது காரணம் வந்து சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் சமைக்கிறதுக்கு சின்ன குக்கர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது இந்த வெயிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக ஸ்டர்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த குக்கரோட ஃபுல் மெட்டீரியலுமே நல்லாயிருக்கு. இதுதான் இந்த டீப் லிட். பார்த்திங்கன்னா தெரியுதுல, கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால நமக்கு வந்து பருப்பெல்லாம் வெளியில் அந்த அளவுக்கு நம்ம வைக்க சொல்ல ஜாஸ்தி சிந்தாது. ஸோ லிட்டோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து இந்த பிரஷர் இண்டிகேட்டர். ஸோ பிரஷர் பில்டப் ஆனோடனே இது மேலே வரும். அதே மாதிரி பிரஷர் போன உடனே அந்த இது அந்த பிரஷர் இண்டிகேட்டரும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் எப்போதுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சமைப்பீங்களோ அதுக்கு தகுந்த லிட்டர் கணக்கு படி நீங்கள் குக்கரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குக்கர் 1.5 லிட்டர் பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்குது இந்த ஃபுல் வித்துமே. அப்புறம் டெப்த்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என் கையை இங்கே இதில் வச்சேன்னா இந்த அளவுக்கு தான், என் விரல் நீளத்துக்கு தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் இதோட டெப்த்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ் வச்சு தான் சமைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் குக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி மேலே இந்த மாதிரி இந்த டீப் லிட் இருக்குது. ஸோ நம்ம பருப்பெல்லாம் இதில் வச்சோன்னா அது அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி வெளியில் கொட்டாது. அது மாதிரி தண்ணி நீங்கள் வைக்கும் போது முக்கால் அளவுக்கு வச்சா கூட நான் பார்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வருது. ஸோ ஒரு பாதி அளவுக்கு வச்சா ஓரளவுக்கு கரெக்டாக வருது. பட் மெயினாக நீங்கள் பருப்பு வைக்கணும், நமக்கு ரொம்ப ஸ்பில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 லிட்டர் குக்கரை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும். இது கூடவே வந்து ஒரு சின்ன கிளாஸ் லிட்டும் வருது. ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் லிட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அந்த உடன் ஸ்பேட்சில் வந்து நீங்கள் அந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சமைச்சிட்டு நம்ம வந்து எப்போதும் சைடில் இல்லை மேலே வைப்போம்ல, அந்த மாதிரி இதை வந்து நம்ம அந்த ஸ்லிட்டில் வந்து அந்த கரண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அது மேலே வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம குக் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதே குக்கர்லேயே வந்து இந்த லிட்டை மட்டும் நீங்கள் மாற்றி வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன கன்வீனியன்ஸ். 2 பவுல் யூஸ் பண்ணாமல் ஒரே இதில் நமக்கு பாத்திரமாக முடிஞ்சிடும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி, நல்ல ஹெவியாக இருக்குது. அதோட ஃபுல் அந்த நமக்கு யூஸ் பண்ணும் போதே அது வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் மெயினாக என்னென்னா நான் 1.5 லிட்டர் குக்கர் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பொட்டேட்டோ வேக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் லஞ்ச் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பேக் பண்ணோன்னா ரைஸ் வைக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு மட்டும் ரைஸ் சின்னதாக வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது. ஆனால் பருப்பு வைக்க சொல்ல எனக்கு என்னவோ இந்த 1.5 2 லிட்டர் வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது ரொம்ப சின்ன அளவில் இருக்கிறதுனால இன்னதான் நான் இங்கே கம்மியான அளவுக்கு பருப்போ தண்ணியோ வச்சாலும் எப்படினாலும் மேலே கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்துடுது. பட் அதுவே நீங்கள் கொஞ்சம் நம்ம பெரிய குக்கர் அதாவது இந்த 2 லிட்டர் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பருப்பு வைக்கிறதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா 2 லிட்டர் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. அது என்னோட ஒரு பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணதுனால ஐ ஃபீல் தட் வே. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 வயசு குழந்தைக்கே நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன குக்கரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு இதில் எல்லாத்தையும் போட்டு மேஷ் பண்ணி ரைஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரே டைமாக எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு குவான்டிட்டி அவங்களுக்காக ரொம்ப கம்மியாக தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நான் இந்த குக்கர் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது கூடவே வந்து இந்த கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் லிட் வந்து நான் இந்த 1.5 லிட்டருக்கு மட்டும் தான் பார்த்தேன். அதுவே வந்து மற்ற இதோட பெரிய லிட்டர் இருக்கிற குக்கருக்கு இந்த மாதிரி கிளாஸ் லிட் வர மாதிரி எனக்கு தெரியல. சின்ன குக்கருக்கு மட்டும்தான் நான் பார்த்தேன். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லா குக்கருக்கும் இந்த கிளாஸ் லிட் வருதானா எனக்கு அந்த மாதிரி தெரியல. சின்ன குக்கருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எப்போதும் நீங்கள் ஒரு குக்கர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டியில் சமைப்பீங்களா இல்லை சின்ன குவான்டிட்டியில் சமைப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ யோசித்து பார்த்து வாங்குங்க. ஸோ குக்கர்ஸ் வந்து எப்போதுமே ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கிறதோட ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன குவான்டிட்டியில் சமைக்கிறோன்னா சின்ன குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய சமைக்கும் போது பெரிய குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்கரை பொறுத்தவரையில் இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் த பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதோட டிசைன் அந்த டீப் லிட் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதோட மெட்டீரியல் நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல ஹெவியாகவும் ஸ்டர்டியாக இருக்குது. டிசைனோட அந்த இது வந்து ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. ஸோ ஹோப் இந்த குக்கர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சில சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் குக்கர் சூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.